Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படினா சோலார் செல். சோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இத பத்தி. ஆக்சுவலா வந்து இந்த சோலார் செல் எந்த கேட்டகரியில வரக்கூடியது அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல வரக்கூடியது. ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படினா என்ன? நார்மலா இங்க யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே செமி கண்டக்டிங் டிவைசஸ், ஐ மீன் மெட்டீரியல். இந்த செமி கண்டக்டர் வழியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய லைட் எனர்ஜியாவோ அல்லது லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவோ கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டிவைசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் சொல்லுவாங்க. அதுல நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்இடி அப்படின்னு பார்த்தோம். லைட் எமிட்டிங் டயோட் எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரி அதோட சிம்பல் இருக்கும். பட் என்ன அப்படின்னு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பி ரீஜியன், என் ரீஜியன் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. கேப்டல் என் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல சில இடத்துல என் ரெண்டு ரீஜியன். இத பத்தி நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் இங்கே நம்ம பார்ப்போம். சோ இந்த ஆரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா இந்த டயோட் விச் எமிட்ஸ் லைட். ஓகே, அப்ப எதை எதா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்இடி எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய லைட் எனர்ஜிய கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் டாபிக்லயே பாத்துட்டோம். எல்இடி முக்கியமான ஒரு டாபிக். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய லைட் எனர்ஜிய கன்வெர்ட் பண்றதுனால எல்இடியும் வந்து என்னதான் ஒரு ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ டயோட் அப்படின்னு பார்த்தோம். போட்டோ டயோட் சோ சிம்பிள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா ஆரோ மார்க் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுவும் வந்து லைட் தான். ஆனா இதுல என்ன அப்படின்னா எப்ப வந்து லைட் பி என் ரீஜியன் இருக்கக்கூடிய டயோட்ல விழுதோ அது ஸ்பெஷலா டிப்ளீஷியன் ரீஜியன் சொல்லிருப்போம் இல்லையா. அப்ப இந்த டயோட்ல லைட் விழும் போது அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? அப்ப இங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. எப்ப? இது ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கும் போது. இங்க லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். எப்ப? இது ரிவர்ஸ் பயஸ்ல இருக்கும் போது. அப்ப இந்த ரெண்டு டிவைசஸ் எந்த கேட்டகரியில வரும்? ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல வரும். அதே மாதிரி வரக்கூடிய ஒன்றுதான் என்னது? சோலார் செல். அப்ப சோலார் செல்லும் என்ன பண்ணும்? எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும் இல்லையா. எதை எதா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். சோ அதனால சோலார் செல்லும் ஒரு ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ இந்த சோலார் செல்லுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா போட்டோ வோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ வோல்டாயிக் செல். ஓகே, அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபிள். சோ அது வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரின்சிபிள் என்ன அப்படின்னா போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். சோ இத பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. சரியா? சோ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஏற்கனவே வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் போவோமே. சோ இதல பாருங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இது என்னது? ஃப்ரண்ட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். அதே மாதிரி இங்க பின்னாடி பாருங்க இது வந்து என்னது? பேக் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். அதாவது ஒரு டயோட்ல இருந்து கரண்ட நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு டெர்மினல்ல கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ பாருங்க நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி டயோட் நம்ம அந்த பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷன்ல பாத்துருப்போம் இல்லையா. சாதாரண ஒரு செமி கண்டக்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் சிலிகான். சிலிகான்ல வந்து எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல? 4 இருக்கும். கரெக்டா? சோ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்ப இந்த சிலிகான் என்கிற செமி கண்டக்டர் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கம் பி டைப் ஆட்டம்ஸ். பி டைப் ஆட்டம்ஸ் என்னது? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அதான் ட்ரை வேலன்ட் ஆட்டம்ஸ். அப்ப பி டைப்னா ட்ரை வேலன்ட். இன்னொரு பக்கம் N டைப் ஆட் பண்ண போறேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல. இப்ப பி டைப் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான். அதே மாதிரி இங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் சொல்ல போறோம் அப்படின்னா பிஸ்மத், ஆன்டிமனி, ஆர்சனி, பாஸ்பரஸ். சோ இதெல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப இந்த பி டைப் இருக்கு இல்லையா, இதுல மெஜாரிட்டி என்னமா இருக்கும்? ஹோல்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஹோல்ஸ் சார்ஜ் இருக்கு, அதான் எலக்ட்ரிக் ஹோல்ஸ் சொல்லுவோம். தட் இஸ் நதிங் பட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இங்க ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி. சரியா?
சோ இந்த மாதிரி இருக்கும் ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சரி எது வந்து மைனாரிட்டியா இருக்கு இப்ப ஒரு ஏரியா எடுத்துட்டோம்னா மெஜாரிட்டி பீப்பிள் மைனாரிட்டி பீப்பிள் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்க மெஜாரிட்டி ஹோல்ஸ் மைனாரிட்டி என்னது எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி காமிச்சிருப்போம் இல்லையா ஃபுல்லி ஷேடா மைனாரிட்டி சோ இந்த மாதிரி கம்மியா இருக்கும் ஓகே n ரீஜியனை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எது எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இல்லையா சோ அப்ப எலக்ட்ரான்ஸ் னு எடுத்துக்கறேன் சோ இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் குறிக்கும் சரியா அப்ப மைனாரிட்டி என்னது ஹோல்ஸ் சோ இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கும் இன் बिटवीन ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும் அதான் பிஎன் ஜங்ஷன் இப்போ என்ன பாருங்க இந்த n ரீஜியன்ல பாருங்க ஓவர் ஆட்டம் ஆட் பண்ணும்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஐ மீன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கரெக்ட்டா இப்போ சிலிக்கான் கூட ஆட் பண்றதனால இங்க 4 எலக்ட்ரான் இதுல இருந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சேர்ந்து 4 பாண்டை கிரியேட் பண்ணும் கோவலன்ட் பாண்ட் ஒரு கோவலன்ட் பாண்டை கிரியேட் பண்ணனும்னா ஒரு ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானோ ஐ மீன் வேலன்ஸ் எலக்ட்ரானோ இன்னொரு ஆட்டமோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானோ சேர்ந்துச்சுன்னா ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடும் அப்ப இங்க இருந்து 4 சேர்ந்தா 4 பாண்ட் கிரியேட் ஆயிடும் 8 எலக்ட்ரான் கரெக்ட்டா இப்போ இங்க என்ன இருக்கு ஒன்னு எக்ஸஸா இருக்கா +1 இப்போ பி டைப் பொறுத்த வரைக்கும் பாருங்க 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இதால சிலிக்கான் கூட 3 பாண்டை தான் கிரியேட் பண்ண முடியும் ஏன்னா இங்க 4 இருக்கு இங்க 3 தான் இருக்கு அப்ப 4th பாண்டை கிரியேட் பண்ணனும் அப்படினா இன்னொரு எலக்ட்ரான் வேணும் இருக்கு ஆனா ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு -1 அப்ப இத என்ன பண்ணோம் எப்படா ஒரு எலக்ட்ரான் வரணும்னு பார்த்துட்டே இருக்கோம் கரெக்ட்டா சப்போர்ட்டுக்கு அப்படி இங்க இருந்து எலக்ட்ரான் எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அது என்ன ஆகும் இங்க இருந்து இந்த பகுதிக்கு வரும் பி ரீஜியனுக்கு வருது கரெக்ட்டா அப்படி இவர டோனேட் பண்றதனால n டைப் ஆட்டம்ஸ் டோனார் ஆட்டம்ஸ் னு சொல்றோம் இவர அக்செப்ட் பண்றதனால அதுக்கு பேர் என்னது அக்செப்டர் ஆட்டம்ஸ் சொல்றோம் பி டைப் இப்படி இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணோம் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கும் இந்த எலக்ட்ரான் இங்க உட்கார்ந்துக்கும் இந்த எலக்ட்ரான் இங்க உட்கார்ந்துக்கும் இப்போ ஆல்ரெடி எலக்ட்ரான் இருந்த இடம் இருக்கு இல்லையா இந்த எலக்ட்ரான் போனதுனால அந்த இடம் வேக்கண்டா இருக்கும் சோ தேர் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஹோல் கரெக்ட்டா இப்போ நீங்க தொடர்ந்து ஆட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா என்ன ஆகும் எலக்ட்ரான் அடுத்து இந்த எலக்ட்ரான் இங்க வரும் இந்த எலக்ட்ரான் இங்க வரும் இந்த எலக்ட்ரான் இங்க வரும் கரெக்ட்டா சோ இப்போ இந்த இடம் எப்படி இருக்கும் வேக்கண்டா இருக்கும் சோ அத ஹோல்ஸ் சோ இப்படி ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு இந்த process பேர் டிஃப்யூஷன் அப்படி p ரீஜியன்ல மெஜாரிட்டி ஹோல்ஸ் இங்க இருந்து வந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி n ரீஜியன்ல எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி இங்க இருந்து வந்த ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி அப்ப மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரீஜியனை ஃபார்ம் பண்ணோம் சோ இந்த ரீஜியனுக்கு ஒரு பேர் இருக்கு என்ன அப்படினா டிப்ளீஷன் ரீஜியன் டிப்ளீஷன் ரீஜியன் அப்படினு சொல்லுவோம் அப்ப இங்க இருந்து வந்த எலக்ட்ரான் இங்க அந்த ஹோல்ல போய் உட்கார்ந்திருக்கு அப்ப இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்த உடனே இது சந்தோஷமாயிரும் ஏன்னா இதுக்கு 4th எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு இத வச்சு என்ன பண்ணோம் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணோம் அந்த பாண்ட்ல அது உட்கார்ந்துச்சுனா திருப்பி அந்த சார்ஜஸ் மூவ் ஆகாது ஆனா இம்மொபைல் சார்ஜஸ் அதனால தான் அந்த ரீஜியன் பேர் இம்மொபைல் ரீஜியன் ஐ மீன் டிப்ளீஷன் ரீஜியன் மூவிங்கே இருக்காது சரியா சோ இதுதான் பா இங்க இருக்கு பாருங்க இந்த சோலார் செல்ல பொறுத்த வரைக்கும் ஜெனரலா ரெண்டு டைப் சொல்லுவோம் பி டைப் சோலார் செல் பி டைப்னா அதுக்காக பி ரீஜியன் மட்டும் இல்ல பி ரீஜியன் இருக்கு என் ரீஜியன் இருக்கு என்னன்னா பி ரீஜியன் பெருசா இருக்கும் என் ரீஜியன் தின்னா இருந்துச்சுன்னா அது பி டைப் சோலார் செல் என் டைப் சோலார் செல்னா என் ரீஜியன் பெருசா இருக்கும் பி ரீஜியன் ஸ்மாலரா இருக்கும் சோ அப்படி இருந்துச்சுனால வந்து என் டைப் சோலார் செல்னு சொல்லுவோம் இப்ப பி டைப் என் டைப் தெரியும் இல்லையா பி டைப்னா பி ரீஜியன் பெருசா இருக்கும் என் ரீஜியன் ஸ்மாலா இருக்கும் என் டைப் சோலார் செல்னா என் ரீஜியன் பெருசா இருக்கும் பி ரீஜியன் ஸ்மாலா இருக்கும் இங்க பாருங்க ரெண்டு ரீஜியன் ஒரே மாதிரி கொடுத்திருக்காங்க இது என் சைடு இது பி சைடு என் சைடுல எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி பி சைடுல ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி அப்ப இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கா அதனால இது என்ன சொல்லுவாங்க பிஎன் ரீஜியன் இருக்கக்கூடிய சோலார் செல் பிஎன் டைப் சோலார் செல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதுதான் இப்ப இங்க இருக்கு பாருங்க இந்த டிப்ளீஷன் ரீஜியன் இதா இருக்கு இந்த டயரம் அப்படியே திருப்பிக்க வேண்டியது அப்படி பாரு இப்படி இருக்கு இல்லையா இது அப்படியே திருப்பிக்கிட்டா என் மேல வருது டிப்ளீஷன் ரீஜியன் இதா இருக்கு இது வந்து பி ரீஜியன் கிளியர் ஓகேப்பா சோ இதுல பாருங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு கோட் இருக்கும் வரக்கூடிய லைட் கரெக்டா இந்த டிப்ளீஷன் ரீஜியன்ல விழணும் கரெக்டா அதுக்காக தான் செட் பண்ணிருப்பாங்க அப்ப வரக்கூடிய லைட் சன்லைட் இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது
ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரிட்டர்ன் போயிடும், உள்ள லைட் வராது இல்லையா, அப்படி வந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப உள்ள லைட் வரணும்னா ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் ஒன்னு கொடுத்திருப்பாங்க, அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது, அது அப்படியே உள்ள வந்துடும். கரெக்டா? சரி, அடுத்து இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிய கரண்ட் எடுத்து போறதுக்கு வயரை கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுதான் டர்க். ஒண்ணு இங்க இருந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரண்ட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் என் ரீஜியன்ல இருந்து, அதே மாதிரி பி ரீஜியன்ல இருந்து இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க பேக் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். இந்த பக்கமும் இந்த பக்கம், நீ எந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப சன்லைட் நேரம் அந்த டிப்ளீஷன் ரீஜியன்ல விழுந்துருதுப்பா, இந்த இடத்துல விழுந்துச்சு, இந்த இடத்துல சன்லைட் இப்படி விழுது. விழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து எலக்ட்ரான் வந்து இங்க உட்காந்துச்சு இல்லையா, அந்த எலக்ட்ரான் ஒரு பாண்ட கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னேன், அந்த எலக்ட்ரான் விழக்கூடிய லைட்டை எடுத்துக்கும், அந்த போட்டான் அந்த எனர்ஜி எடுத்துக்கும். எனர்ஜி எடுத்துக்கும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைச்ச உடனே இந்த பாண்ட உடச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அப்படி இங்க வந்த எலக்ட்ரான் திருப்பி எங்க போகும், இங்க போகும், ஹோல்ஸ் எங்க வரும், இங்க வரும். கரெக்டா? அப்ப எலக்ட்ரான்ஸ் எங்க போகுது பாருங்க, என் சைடுக்கு மூவ் ஆகுது. கேபிட்டல் என் போட்டாலும் சரி இல்ல ஸ்மால் என் சைடுக்கு மூவ் ஆகுது பாருங்க. இது எலக்ட்ரானா, இது என் சைடு, என் சைடுக்கு மேல போகுது பாருங்க, பி ரீஜன் ஐ மீன் டிப்ளீஷன் ரீஜன்ல இருந்து. ஹோல்ஸ் பாருங்க அங்க இருந்து எங்க வருது, பி சைடுக்கு வருது. புரியுதாப்பா? அப்ப எப்ப லைட் வந்து டிப்ளீஷன் ரீஜன்ல விழுதோ இங்க இருந்து இங்க வந்த எலக்ட்ரான் ஐ மீன் மைனாரிட்டி கேரியர்ஸ் இந்த ஹோல்ல உட்கார்ந்து இருக்கு, அது அந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இந்த பாண்ட உடச்சுக்கிட்டு வெளியே வரும். வெளியே வந்து இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும், இங்க இருக்கிற ஹோல்ஸ் ஐ மீன் இது எலக்ட்ரான் வெளியே போனாலும் இதோட ஹோலா தான் இருக்கும். அதிகமாகும். இந்த ரெண்டு கடையில என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப என்ன பண்ற அப்படின்னா இந்த ரெண்டு லேயர் இருக்குல்ல, இது ரெண்டையும் வெளியே எடுத்து போகணும் இல்லையா. எடுத்து போகும்போது அடிஷனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? லோடு. அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லோடு கனெக்ட் பண்ற, எக்ஸ்டர்னல் லோடு எல் எப்படி கனெக்ட் பண்ற. சரியா? இங்க வரைக்கும் எடுத்து போலாம் இல்ல இதுலயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருந்து சார்ஜஸ் இங்க போகுது, இங்க இருந்து இங்க வருது, இந்த ரெண்டு இடத்துலயும் கலெக்ஷன் அதிகமாகுது. அப்ப அந்த சார்ஜஸ்னால பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நான் வந்து எக்ஸ்டர்னல் லோடுல கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரும்போது இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல வந்து எதா மாறும், கரண்டா மாறும். சோ இந்த கரண்ட்டுக்கு பேரு தான் வந்து போட்டோ கரண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே நேரத்தில் அங்க என்னவும் ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இப்ப சாதாரணமா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோமே, இல்ல நான் என்ன பண்றேன் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றேன், எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் பிளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். மெட்டீரியல்ங்கிறது மேட் அப் ஆஃப் ஃபோர் ஆட்டம்ஸ், அதுல நிறைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப பாசிட்டிவ் டெர்ம் கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10 வோல்ட் கொடுக்குறேன்ப்பா, ஸ்டார்டிங்ல 10 வோல்ட் இருக்கு, இந்த எண்ட்லயும் 10 வோல்ட் இருக்குன்னா இதுல எந்த ஒர்க்குமே நடக்கலன்னு அர்த்தம், ஏன்னா கொடுத்த எனர்ஜி அப்படி அங்க இருக்கு. கரெக்டா? அப்ப கரண்ட் என்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும். கரெக்டா? அப்ப ஓம்ஸ் லா ஃபார்முலா தெரியும், VC equal to IR. டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா கரண்ட் வந்து ஜீரோ. சரி, இப்ப என்ன பாருங்க, கொடுத்த எனர்ஜி 10 வோல்ட், இந்த லாஸ்ட்ல மெஷர் பண்ணும் போது ஒரு 5 வோல்ட் இருக்குன்னா இன்பிட்வீன் 5 வோல்ட் வந்து யூஸ் ஆயிருக்கு. அது என்ன பண்ணிருக்கு, இதுல இருந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல டைரக்ட் பண்ண வச்சு அதுல கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்கு. அப்ப கரண்டோட டைரக்ஷன் எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு, அது உங்களுக்கு தெரியும். எனிவே அப்ப அந்த கரண்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் எனர்ஜி அது யூஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு 5 வோல்ட். அப்ப இன்பிட்வீன் டிஃபரன்ஸ் பாருங்க 5 வோல்ட். அப்ப 5 வோல்ட் இது கரண்ட உருவாக்கி இருக்கு. அப்ப பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருந்தாதான் கரண்ட் இருக்கும். புரியுதா? அப்ப இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ற, எக்ஸ்டர்னல் லோட்ல கனெக்ட் பண்ணும் போது அதுல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கரண்ட்டுக்கு பேரு தான் போட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் சிம்பிள், கிளியர். ஓகே, சோ இப்ப இது இப்ப நமக்கு தேவையில்லை, இதை அழிச்சுக்கிறேன், எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, எனிவே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு சோலார் செல். ஆனா நிறைய சோலார் செல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சீரீஸ் ஆவோ பேரல் ஆவோ கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. சோலார் செல்ஸ் எப்படி கனெக்டட் இன் சீரீஸ் ஆர்
parallel connect panna namakku enna kadaikum appadina solar panel kadaikum solar panel theriyum illaya edukaga commercial purpose la illa ipa business aarambichirupanga la vera factories edha irukum anga vandu electricity adhigama thevaipadum appo oru cell pathadhu indha mari number of cells avu series avu alladhu parallel avu connect pannuvanga appo connect pannadhukku peru solar panel okay number of solar panels irukku appo cells series avu parallel avu connect panna kadaikiradhu solar panel அதே நேரத்துல நம்பர் ஆஃப் சோலார் பேனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா டு ஃபார்ம் சோலார் அரேஸ் அப்படினு சொல்வாங்க சோ இப்படி கிடைக்கும் சோ இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக இப்படி யூஸ் பண்ணுவோம் கரெக்ட்டா இனி இதோட அப்ளிகேஷன்ஸ் பாப்போம் சிம்பிள் தான் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் சோலார் செல்ஸ் பாத்துக்கிங்க சொல்லுங்க பாப்போம் கால்குலேட்டர்ஸ்ல இருக்கும் இல்லையா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இந்த மாதிரி இருக்கும் இதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்ப்ளே காமிச்சிருப்பாங்க இல்லையா செல் இல்லட்டாலும் இந்த இடத்துல சன்லைட் விழும்போது என்ன ஆகும் இது வந்து வர்க் ஆகும் ஏன்னா லைட்டா வந்து எந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ்ல பாத்துப்பீங்க அப்ப எங்கெல்லாம் இருக்கு கால்குலேட்டர்ஸ்ல இருக்கு அதே மாதிரி டிஜிட்டல் வாட்சஸ்ல இருக்கு சரியா சோ எக்ஸெட்ரா சோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினா சாட்டலைட்ஸ்ல சாட்டலைட்ஸ் இல்லையா சாட்டலைட்ஸ் வரேங்க ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃளைட்ல ட்ரை பண்றோம் ஐ மீன் டிராவல் பண்றோம் ஃளைட்ல டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அங்க தேவைப்படும் ஏசி ஓடுறதுக்காக இருந்தாலும் சரி இல்லையா அப்ப இங்க இருந்து வயர் இதெல்லாம் எடுத்து போக முடியுமா இல்ல அங்க என்ன பண்ணுவாங்க சோலார் பேனலை யூஸ் பண்ணி சன்லைட்டை விழ வச்சு அதுல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கரெக்ட்டா கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட் எலக்ட்ரிசிட்டி இது முதல்லயே சொன்னேன் இல்லையா இப்ப பிசினஸ் ஃபீல்ட் ஃபேக்டரிஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமா தேவைப்படும் அந்த இடத்துல ஒரு சோலார் செல் பத்தாது நம்பர் ஆஃப் சோலார் செல்ஸ் வேணும் அதான் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்றாங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் சோ இது முக்கியமான ஒரு டாபிக் சோ அழகா அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ நல்லா தெளிவா அந்த டயக்ராமும் போடுங்க சோ நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ